ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டபுள் லேயர் ஃபீடிங் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபீடிங் குர்த்தினால டாப் பார்ட்டும் பேக் பார்ட்டும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத்தோட வித் 13 இன்ச்லேயும் லென்த்து 16 இன்ச்லேயும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து 8 இன்ச், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். செஸ்ட் லைன் 10 இன்ச் வச்சுட்டு ஜிப்பு அண்ட் மார்ஜின் சேர்த்து 13 இன்ச் ஓவராலாக வச்சுக்கிறேன். வேஸ்ட் லைன் வந்து 12 இன்ச் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேன். நெக் வித் வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். டெப்த் வந்து 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு சின்ன கர்வ் கொடுத்துக்கிறேன். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஜிப் வைக்கிறதுக்காக ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் லைனையும் கட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு 3 பீஸ் கிடச்சிருக்கும். இப்போ அந்த சைட் பீஸை மட்டும் எடுத்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்லோப் லைன் கொடுத்துக்கிறேன். பேக் பார்ட்டோட ஷோல்டர் 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலும் 7 இன்ச்சில் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். செஸ்ட் லைன் வந்து 10+2 இன்ச் மட்டும் மார்ஜின் வச்சுக்கிறேன். அந்த 1 இன்ச் நம்மளுக்கு பேக் சைடுக்கு தேவைப்படாது. வெய்ஸ் லைன் 11 இன்ச் வச்சுக்கிறேன். நெக் வித்து வந்து 3 இன்ச் வச்சுக்கிறேன். நெக் டெப்த்து பேக்குக்கு 4 இன்ச் வச்சுக்கிறேன். சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு சென்டர் பாயிண்ட் வச்சு ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேன். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேக் பார்ட்டுக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்லோப் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தில் எனக்கு 2 சைடு பார்டர் வரும். மேலே இருக்க பார்டரை விட்டுட்டு மீதி உள்ள ரிமைனிங் கிளாத் எவ்வளோ வருதோ மெஷர் பண்ணி அதை 2 டிவைட் பண்ணிக்கிறேன். 2 லேயர்ஸ்க்காக எனக்கு இப்போ 18 இன்ச் வந்திருக்கு. பாட்டம்லேருந்து 18 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ரிமைனிங் பார்ட் மேலே ஓரி 18 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அது அந்த பார்டர் இல்லாமல் கரெக்டாக வரும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஃபோல்டான பகுதியையும் 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தோட ஃபுல் லென்த் வந்து எனக்கு 46 இன்ச் இருக்குது. இதிலிருந்து 10 இன்ச் கம்மியாக மேலே உள்ள லேயர் எடுத்துக்கலாம். அதுக்காக 10 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 10-10-20 இன்ச்சில் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதோட ஃபுல் லென்த் வந்து எனக்கு 36 இருக்குது. இப்போ நம்ம பார்டர் வேணாம்னு சொன்னால பார்டர் பார்ட்டையும் கட் பண்ணிக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுவும் 2 ஃபோல்ட் ஆகிருக்கும். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணது இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் 36ம் செகண்ட் லேயர் 46 இன்ச்சும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவோட ஹைட் வந்து நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். வித்து வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். சின்ன பஃப் மாதிரி வைக்கலான் இருக்கேன். அதனால 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கேப் ஹைட் வந்து 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அங்கேருந்து ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கிறேன். நம்ம மார்ஜின் விட்டு 2 இன்ச்சை விட்டுட்டு மீதி உள்ள லைனில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன்.
இது பேக் ஹேண்டுக்கு. நம்ம ஆஃப் வரைஞ்சதுலேருந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கால் இன்ச் வச்சு மேலே ஒரு கவ் கீழே ஒரு கவ் கொடுத்துடணும். இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். கீழே ஹேண்ட் வித் வந்து 6 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்ஜின் 2 இன்ச் வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் ரெண்டு ஹேண்டில். நெக்ஸ்ட்டு மெயின் பீஸை வச்சு லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கிளாத்து 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாட்டம் லைனுக்கு வேஸ்ட் லைன் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஏ லைன் மாதிரி கிராஸ் லைன் கொடுத்துக்கிறேன். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.